இதோட செட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஸோ ரெண்டு பீஸ் இருக்கும் சரி ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4 இடியாப்பமாக வாங்கினீங்கன்னா 50 ரூபா. அது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் கண்டினியூவாக இந்த கடை தான், வேறு இது பெஸ்ட்டு இதுதான். தேங்காய் பழம் தரோம், அப்புறம் வெஜிடபிள் குருமா தரோம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எம்கே ஃபேமிலி. ஸோ நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோன்னா தமிழா தமிழ் இடியாப்பா கடைக்கு தான் வந்துருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலாக இடியாப்பா தான் ஸ்பெஷல். ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்ருப்போம் இடியாப்பா எப்படி இருக்குன்னா அரிசி மாவுலாம் சாப்பிட்ருப்போம். ஸோ இங்கே அப்படி கிடையாது. ஸோ கம்பு, கோதுமை, கேழ்வரகு, ஸோ இதெல்லாமே செய்கிறாங்க. ப்ளஸ் குதிரைவாளி அரிசிலையும் இங்கே இது மேக் பண்ணுறாங்க இந்த இடியாப்பத்தை. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க. வணக்கம். நான் கடை ஆரம்பித்தது மார்ச் மாதம் ஆரம்பித்தேன். அரிசியில் நம்ம போடுவோம் கேழ்வரகு, கம்பு, கோதுமை. குதிரைவாளி வந்துட்டும் யாராவது ஆர்டர் கேட்டால் போடுவோம், ஏன்னா அது கொஞ்சம் விலையாக இருக்குது, அது பெரும்பாலும் விரும்ப மாட்டுறாங்க, போட்டு நஷ்டமாகுது. அதனால் யாராவது ஆர்டர் கேட்டால் போடுறது, மற்றபடி இதை தான் போடுவோம். பரவாயில்ல, நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. ஒன்றும் இருக்கு, நல்லா இருக்குமா. தேங்காய் பழம் தரோம், அப்புறம் வெஜிடபிள் குருமா தருவோம், அது பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒவ்வொரு நாளோடய மாற்றி கடப்பாவும் போடுவோம். இது மாதிரி இப்போ காலையில் பெரும்பாலும் இதாகிறதுனால இப்போ ஈவினிங் மட்டும் தான் போடுறேன், சாயங்காலம் மட்டும்தான். சாயங்காலம் ஒரு 5 மணிலேருந்து 10 மணி வரையும், ஒரு கால 8 மணிக்கு முடியும், 9 மணிக்கு முடியும். அது முடிகிறது கூட்டத்தை பொறுத்து இருக்குது, மற்ற டயர்டு தான் இருக்கிறோம். இப்போ நான் ஒரு 10 வருஷம் அங்கே 8 வருஷமாக அங்கே மலேசியாவில் இருந்தேன். எனக்கு முழுக்க முழுக்க இதுதான் பிஸ்னஸ்ஸு. அதோட அடிப்படை சரி, அங்கே பண்ணதை ஏன் நம்ம இங்கே பண்ணலாமே, ஊர்லேயே பண்ணலாமே அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ரெண்டாவது கொரோனா தான், நல்ல சும்மா தானே வீட்லேயே இருந்தோம். அப்போ யூடியூப்பை பார்க்குறப்ப நிறையா ஐடியாலாம் கிடச்சிது. சரி, அப்போ இட்லி கடைன்னு ஒரு 50 கடை இருக்கிறப்ப ஏன் நம்ம இடியாப்ப கடை ஒன்னாட்டி முடியாது, சரி இது பண்ணுவோம், எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு இதில் ஐடியாவில் தான் பண்ணது. ஒரு ஃபுட்டிங்க நம்ம என்னென்னா கடை, இந்த கடை ஃபஸ்ட்டு தெரியாது எனக்கு. நான் தாராசுரத்தில் கேகே சிவில் கம்பெனியில் இருக்கேன். சரி, இந்த சைடு வரும்போது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் கண்டினியூவாக இந்த கடை தான், வேறு இது பெஸ்ட்டு இதுதான். நான் இந்த மாடலில் இந்த ரேட்டு கம்மியாக இந்த அளவுக்கு கொடுக்கறது எந்த ஏரியாவிலும் கிடையாது. ஓகேண்ணா. இதில் இந்த இடியாப்பத்தில் வந்து கம்பு, கேழ்வரகு, கோதுமை பண்ணுறாங்க. மூணுல பார்த்தீங்கன்னா எந்த இடியாப்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பசங்க மூணுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. மூணுமே வாங்கிட்டு போகிறேன், ரெகுலராக மூணுமே வாங்கிட்டு போகிறேன். அது அவங்க வச்சுருக்க அந்த கடப்பாக தான் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன வாங்கிட்டேன் வந்து அரிசி மாவு இடியாப்பம் ப்ளஸ் வந்து கேழ்வரகு இடியாப்பம். சரி ஓகேவா. ஸோ அதான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இங்கே என்ன தொட்டுக்க வைக்கிறாங்கன்னா தேங்காய் பால் ப்ளஸ் வெஜிடபிள் குருமா வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் எல்லாமே நல்லா க்ளீனாகவும் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் முக்கியம். இல்லாமல் க்ளவுஸ் போட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட செட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஸோ ரெண்டு பீஸ் இருக்கும் சரி ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4 இடியாப்பமாக வாங்கினீங்கன்னா 50 ரூபா. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாவே வாழையில நல்லா வச்சு நல்லா சூப்பராகவே ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருக்குது. ஸோ நல்லா சூடாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் சாப்பிடும் சில இடியாப்பெல்லாம் ஆறி போயிடும், இது அப்படி இல்லை, நல்லா சூடாகவே இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதமாக இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இடியாப்பா கடை, நம்ம சுவாமிமலை இடியாப்பா கடை கேட்டீங்கனாலே இந்த கடை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பெஷல் கடை. ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த தேங்காய் பால்லாம் எனக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீட்டில் தேங்காய் பால் செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ஸோ நல்லாவே சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா தேங்காய் பால் ப்ளஸ் என்னென்னா ஏலக்காய் போடுறாங்க. ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு இது நல்லா தூக்கி கொடுக்குது. ஸோ அது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் மெயின். ஸோ சில கடையில் பார்த்தீங்கன்னா ஜீன் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே அப்படி கிடையாது, நாட்டு சக்கரை தான். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாகவே. நான் வீடியோ கண்டெல்லாம் சொல்ல சும்மா சாப்பிட்டு பாட்டத்தில் எனக்கு ரொம்பவே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம குறை சொல்கிறதுலாம் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ ரெண்டுமே சூப்பராகவே இருக்குது.
ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் குருமா வந்து நம்ம தொட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தேங்காய் பால் தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட் நான் ஊற்றிக்கிட்டேன். நம்ம வேணால் வந்து வெஜிடபிள் குருமா தானே நம்ம லைட்டாக ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ அதுமாதிரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் குருமா. ஸோ இதோட டேஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து நான் இந்த அரிசி மாவு இடியாப்பம் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுக்கு நான் எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து கல்லெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. கல்லை, கேரட்டு, ஸோ தக்காளி எல்லாமே வந்து நிறையவே போட்டிருக்காங்க. வெறும் குருமா மட்டும் இல்லாமல் ஸோ காய்கறி பார்த்திங்கன்னா வந்து நிறையவே வந்து இதில் நிறைய கிடக்குது. இதில் சரி வாங்க. ஸோ இது வந்து வெஜிடபிள் குருமா தான். ஸோ நான்வெஜ்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, பியூர் வெஜ்ஜு. இப்போ எப்படி இருக்குன்னா வந்து டேஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து ரொம்ப வந்து நல்லா சூப்பராகவே இருக்கு. ஸோ நார்மல் இது வந்து நம்ம புரோட்டா குருமா மாதிரி அந்த மாதிரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த குருமா. ஸோ கல்லெல்லாம் நிறையா போட்டதுனால வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாகவும் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இந்த இடியாப்பத்துக்கு நல்லா இருக்குது. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ நம்ம வீட்டில் வந்து இடியாப்பத்துக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம குருமா யாரும் சாப்பிட முடியாது, ஏன்னா டேஸ்ட் வந்து சிலையெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ இது அப்படி இல்லை. ஸோ இந்த குருமா வந்து இந்த இடியாப்பத்தில் வந்து ரொம்ப வந்து நல்லா அருமையாக சூப்பராகவே இருக்குது டேஸ்ட்டு. சாமிமலை கோயிலுக்கு ஏதாவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ உண்மையில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கோயில் பக்கத்துலேயே இருக்கும், சாமிமலை முருகன் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடை இருக்கும். ஸோ இங்கே வந்து தமிழ தமிழ இடியாப்ப கடை கேட்டிங்க, யாரை கேட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ கல்யாணத்துக்கு ஏதாவது ஆர்டர் தேவைன்னா இவங்க எல்லாமே பண்ணித்தராங்க. ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இவங்க வந்து பண்ணித்தராங்க, ரொம்ப கூடலாம் வந்து சொல்லலை. சரி ஓகே. ஸோ அந்த கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமிமலை முருகன் கோயில் பக்கத்துலேயே இருக்கும். ஓகேவா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாமி முருகன் கோயில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த கடை இருக்கும். ஸோ இந்த கடையில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரேட்டு பார்த்தீங்கனா வந்து ஒரு செட்டு பார்த்தா 25 ரூபா தான். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ கம்பு இருக்குது, கேழ்வுகள் இருக்குது, கோதுமை இருக்குது. ஸோ இத்தனை வெரைட்டியில் இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டது வந்து ரெண்டு வெரைட்டி தான் சாப்பிட்டேன், ஏன்னா வந்து இன்றைக்கி அவங்க போகல. ஸோ அதனால் ரெண்டு வெரைட்டி தான் சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது புக்கிங் ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இது பண்ணால் கூட இவங்க வந்து செஞ்சு தராங்க. ஸோ டேஸ்ட் பார்த்தா உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஓகேங்க. ஸோ மீண்டும் மேரேட்டு சந்திப்போம். ஓகே, சி யூ, தேங்க்ஸ், பாய்.